ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வந்தே மாத்திரம் அம்பிகாம் பகவதீம் வாணீரமா சேவிதாம் கல்யாணீம் கமனியகல் பலத்திகாம் கைலாசநாத பிரியம் வேதாந்த பிரதிபாத்தியமான விபவாம் வித்வன்மனோரஞ்சனீம் ஸ்ரீசக்ராங்கித ரத்ன பீத்த நிலையாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரீம் ஸ்ரீ கோமதி சங்கர சகாயம் ஸ்ரீ தேவி பாகவதம் பராசக்தி ஸ்துதி யாமாராத்ய விரிஞ்சிரஸ்ய ஜகதா ஸ்ரஷ்டா ஹரி பாலக சம்ஹர்த்தா கிரிஷஸ்வயம் சமபவத் தேயா சதா யோகிவி யாமாத்யம் ப்ரக்ருதிம் வதந்தி முனய தத்வார்த்த விக்னாஹ் பராம் தாம் தேவீம் பிரணமாமி விஸ்வஜனனீம் ஸ்வர்காபவர்க பிரதாம் யாஸ்வேச்சயாஸ்ய ஜகத பிரவிதாய சுஷ்டிம் சம்ப்ராப்ய ஜன்ம சததா பதிமா பசம்பும் புஸ்தபோ விரபி யாம் சமவாப்ய பத்னீம் சம்பு பதம் ஹ்ருதி ததே பரிபாட்டு சானஹ ஓம் சர்வச்சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்தி யான பிரச்சோதயாத் பராசக்தி வணக்கம். பிரம விஷ்ணு ருத்திரர்கள் இந்த பராசக்தியை பூஜித்து இவ்வுலகிற்கு முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய அதிகாரங்களை பெற்றார்களோ பரமயோகிகளால் இந்த ஆதிசக்தி சொரூபமானது எப்பொழுதும் தியானிக்க தகுந்ததோ தத்வார்த்தம் உணர்ந்த மகரிஷிகள் எந்த பராசக்தியை முதற் காரணமாக கூறுகின்றனரோ அன்னமான போகமோக்ஷன் கலை தரும் பிரபஞ்ச மாதாவாகிய அம்பிகையை நமஸ்கரிக்கின்றேன். எந்த அம்பிகை தனதிச்சா சாமர்த்தியத்தினால் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கின்றனரோ எந்த தாட்சாயணி பர்வதராஜ புத்திரியா யவதரிட்டு உக்ரமான தபோபலத்தினால் பரமசிவனை பதியாக அடைந்தனரோ எந்த பார்வதியை பரமசிவன் பத்தினியாக கொண்டு அவளது பாதத்தை இருதயத்தில் வைத்து கொண்டனரோ அப்படிப்பட்ட தேவி நம்மை காப்பாற்றுக. ஓம் சர்வச்சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்தி யான பிரச்சோதயாத். முதல் ஸ்கந்தம் காரண பரசித்ரபா காஞ்சிபுரசீம்னி காமபீதகதா தாச்சன விஹரதி கருணா காஷ்மீரஸ்தபக கோமலாங்கலதா. ஒன்று, ஓம் சதாசிவ குடும்பினியை நம சவுனகர் சொல்லுகின்றார். சூதமுனிவரே, நீர் சுபகரமான புராணங்களுள் அடங்கிய சம்ஹிதைகளை கற்றுணர்ந்தவராய் இருக்கின்றபடியால் நீரை மகா புண்ணிய புருஷர், மகானுபாவர், மகா பாக்கியசாலி, சத்யவதி புத்திரராகிய வியாச முனிவர் முகமாய் சம்ஹிதைகளை இயன்றி பஞ்சலட்சண முள்ளதாயும் அதிக ரகசியத்துடன் கூடினதாயும் ஜன்யானப்பிரதமாயும் திவ்யமாயும் இருக்கின்ற எங்களுடைய புண்ணிய சம்பந்தத்தினால் மனோகரமாயும் நம்பத்தகுந்ததாயும் புண்ணிய ரூபமாயும் கலிதோஷத்தை போக்குவதாயும் மிகவும் உத்தமமாயும் உள்ள இவ்விடம் வந்தடைந்தீர். ஓ சர்வஜ்ஞரே, தாபத்திரயமில்லாதவரே, மகாபாகியசீலரே, நீர் நீட்டுடி காலம் இருக்க வேண்டும். இங்கிருக்கும் கூட்டத்தவராகிய முனிவர்கள் எல்லாரும் பெரும் புண்ணியத்தை தருவதாகிய புராண சம்ஹிதைகளை கேட்க விருப்பமுள்ளவர்களாயிருக்கின்றனர். ஆகையால் வேதத்துக்கு சமானமாயுள்ள அப்புராணங்களை சொல்ல வேண்டும் என்கிற கருத்துடன் கூற வேண்டும். ஓ சூத முனிவரே, சுரௌத்ரேந்திரியத்துடன் கூடினவர்களாயும் அறுசுவையறிவதில் சமர்த்தர்களாயும் இருக்கின்ற எந்த மானிதர் புராணங்களை கேட்கிறதில்லையோ அவர் தெய்வத்தினால் வஞ்சனை செய்யப்பட்டவர்களன்றோ? காதில்லாம் இருக்கிற சர்ப்பங்களே ஆகாயத்தின் குணமாகிய சப்தபேதங்களால் மிகவும் பிரமிக்கின்றன என்றால் மானிட யாக்கையை பெற்றவர் கல் சத்வாக்கியங்களை கேளாராயின் கேட்கும் காதுகளை படைத்தவராயினும் அவர்கள் எவ்வாற்றானும் காதுகளை படையாதவர்களே. அறுசுவைகளால் எப்படி ஜிகவேந்திரி ஆனந்தம் உண்டாகிறதோ அப்படியே பெரியோர்களுக்கு சத்வாக்கியங்களால் சுரௌத்ரேந்திரி ஆனந்தம் உண்டாகிறதென்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சாந்தரான ஓ சூத பகவானே,
இம்முனிவர்கள் எல்லோரும் இக்கலியினது கொடுமையை எண்ணி பயந்தவர்களாய் புராணங்களை கேட்க வேண்டுமென்கிற சிரத்தையோடு இந்நைமிசாரண்யத்தில் வசிக்கின்றார்கள். இவ்வுலகின்கண் காலம் ஏதாவது ஓருபாயத்தினால் கழிக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோலவே மூர்க்கர்களுக்கு வியசனத்தினாலும் பண்டிதர்களுக்கு சாஸ்திர சிந்தனையினாலும் கழிக்கப்படுகிறது. சாஸ்திரங்கள் விசித்திரமாயும் ஜல்பவாதங்களுடன் கூடினவைகளாயும் ஏதுக்க கூடினவைகளாயும் மிகவும் பெரிதானவைகளாயும் உள்ளன. அவைகளில் வேதாந்தம் சாத்வீகமெனவும் மீமாம்சம் இராஜசமெனவும் தர்க்கம் தாமசமெனவும் ஏது வாதங்களால் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. வேதாந்தாதிகளுக்கு கூடியபடியே புராணங்களும் முக்குணங்களுடையனவென்றும் சர்க்கம் பிரதி சர்க்கமாகிய ஐந்திலக்கணங்களுடையனவென்றும் உம்மால் கதா ரூபமாய் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் பாகவதம் மிகவும் புண்ணியத்தை தருவதாயும் வேதத்துக்கு சமானமாயும் ஐந்தாம் வேதம் என்னும் பெயருடையதாயும் எல்லா லட்சணங்களோடு கூடினதாயும் லது என்று உம்மால் முன்னம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பரமாற்புதமாகிய பாகவதம் எண்ணிய மாத்திரத்தில் முமுஷக்களுக்கு மோட்சப்பிரதமாயும் அப்படியே தர்மகாம சிந்தனையுடையவர்களுக்கு தர்மகாம பிரதமாயும் இருக்கிற தென்றும் சொல்லியிருக்கின்றேன். ஆகையால் யாங்கள் அனைவரும் நூல்களில் சிறந்து அறம் முதலியன தரும் சுபகரமாகிய இந்த உத்தமமான பாகவதத்தை கேட்க ஆசையுடையவராயிருக்கின்றோம். ஓ தர்மபரி சீலனரே, நீர் ஒருவர்தாம் வியாசரால் உபதேசிக்கப்பட்ட புராண சம்ஹிதைகளை நன்றாயறிந்தவர். அன்றியும் குருபத்தியில் சிறந்தவர். அதனால் சத்வகுணங்களுக்கு எல்லாம் வாசஸ்தானமாகவிருக்கின்றீர். ஓ சர்வஜ்ஞரே, உம்முடைய திருவாக்கினின்றும் வெளிப்பட்ட வேறு சில புராணங்களை யாங்கள் கேட்டவர் கலாயிருந்தும் தேவர்கள் இன்னும் அமிர்தபானம் செய்வதில் திருப்தியடைந்திலரோ அன்னமே இப்பொழுது சிறிதும் திருப்தியடைந்திலம். எனவே தேவர்களுக்கு அமிர்தம் உண்பதில் நீங்காத விருப்பம் உண்டாவது போல எங்களுக்கு புராணங்களை கேட்பதில் நீங்காத விருப்பம் உண்டாகிறது. ஓ சூதரே, அமிர்தபானம் செய்யும் தேவர்களுக்கு அந்த அமிர்த பானத்தால் முக்தி என்பது ஒரு ஞான்றும் அந்தோ உண்டாவதே இல்லை. பாகவதமென்னும் அமிர்தத்தை பானம் செய்யும் மக்கள் பிறப்பினர் அக்கணமே சங்கடத்தினின்றும் விடுபடுகின்றனர். எனவே அமிர்தபானம் நரை திரை மூப்பை போக்குவதை இயன்றி முக்தியை தருவதன்றே. அதனால் அது துஷம். பாகவதமென்னும் அமிர்தத்தை கேட்பது நரை திரை மூப்பை தருவதாகிய தேக பந்தத்தை யொழித்து முக்தியை அக்கணமே தரும் அதிசயத்தை யுடைத்து சம்பந்தமுடையனவாயும் பஞ்ச லட்சணங்களோடு கூடினவைகளாயும் இருக்கின்றனவென்று குறிக்கப்பட்டனர். ஓ சூதரே, யாங்கள் அமிர்தபானம் உண்டாம் வண்ணம் எண்ணிருந்த யாகங்கள் செய்தனம். அண்ணன் செய்தும் யாங்கள் ஒரு சிறிதும் சாந்தியடைந்தோமில்லை. எனவே யாகங்களால் எங்கள் மனம் உபசாந்தியடைந்த ஜனன மரண துக்கம் நீங்கியதில்லை. யாகத்திற்கு பலன் ஸ்வர்க்கத்தை அடைவதும் மீளவும் அச்சொர்க்கத்தினின்றும் அதப்பதனமாவதும் இயற்கை. இவ்வாறே இச்சம்சார சக்கரத்தில் மாறி மாறி சுழன்றிருப்பதே நிரந்தரமாயுள்ள செயல். இதனால் ஒரு சிறிதன் சாந்தியடைந்தோம் இல்லை. ஓ சர்வஜ்ஞரே, திரிகுணாத்மகமான இக்கால சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஞானோதயமின்றி ஒரு பொழுதும் முக்தி உண்டாவதே இல்லை. எனவே ஞானத்தினால் கர்மநிவிற்த்தி உண்டாமன்றி யாகாதி கிருத்தியங்களால் அட்டுண்டாவதில்லை. ஆகையால் எல்லா ரசங்களோடு கூடின தாயும் புண்ணிய சொரூபமாயும் பரிசுத்தமாயும் முக்தியை தருவ தாயும் இரகசியமாயும் முமுஷுக்களுக்கு எப்பொழுதும் விருப்பமாயும் உள்ள பாகவதத்தை சொல்லியருளும்.